இரேமியா பதினெட்டு பதினொன்று இரேமியா பதினெட்டு பதினொன்று இரேமியாவே இப்பொழுதும் நீ யூதாவின் மனிதரையும் எரிசலேமின் குடிகளையும் நோக்கி இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் இரேமியாவே இப்பொழுதும் நீ யூதாவின் மனிதரையும் எருசிலேமின் குடிகளையும் நோக்கி இதோ நான் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்தி உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் ஆகையால் உங்களில் ஒவ்வொருவரும் தன் தன் பொல்லாத வழியை விட்டு திரும்பி உங்கள் வழிகளையும் உங்கள் கிரியைகளையும் சீர்படுத்துங்கள் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் பரிசுத்தமுள்ள திரியக கடவுளே எங்களை அனுதினமும் பராமரித்து பாதுகாத்து வருகிறவரே எங்களை பலப்படுத்துகிறவரே எங்களை ஆசிர்வதிக்கிறவரே எங்களுக்கு நல்ல சமாதானமான இரவை கட்டளையிட்டு காலையில் எழுந்ததும் நாங்கள் உம்முடைய சமூகத்தை நோக்கி பார்த்து எங்கள் கைகளை உயர்த்தி எங்கள் இருதயங்களை தாழ்த்தி உம்மிடத்திலே நாங்கள் எங்களுடைய மனதின் விருப்பங்களையும் எங்களுடைய பாவ அறிக்கையையும் செய்து நன்றி செலுத்த எங்களுக்கு இந்த கிருவியான வேலையை கொடுத்துருக்கிற தயவுக்காக தோத்திரம் ஆண்டவரே நீர் ஒரு மனிதனை கண்ட மாத்திரத்திலே அல்லது ஒரு சமூகத்தை ஊரை அவங்களுடைய பாவத்தை அவங்களுடைய அக்கிரமத்தை கண்ட மாத்திரத்திலே உடனடியாக அழிக்கிறவரல்ல பெட்ரோலை பார்த்த உடனே நெருப்பு பற்றி கொள்கிறதைப் போல அதை நீர் எங்களை அழிக்கிறவரல்ல எங்களுக்கு எச்சரிப்பின் செய்தியை கொடுக்கிறீர் பல வகைகளிலே எங்களை எச்சரிக்கிறீர் இதை பழியை விட்டுவிடு இந்த வழிக்கு திரும்பு உன் ஆத்துமா ரட்சிக்கப்படுவது அவசியம் நீ இந்த உலகத்திலே அனுபவிக்கிற நன்மைகளை சந்தோஷங்களை காட்டிலும் பரலோகத்திலே என்னோடு இருந்து அனுபவிக்க வேண்டிய சந்தோஷங்கள் முக்கியமானவை அது நிரந்தரமானவை என்று எங்களுக்கு நீர் அச்சுறுத்தி கொண்டே இருக்கிறீர் எச்சரித்து கொண்டே இருக்கிறீர் பரலோக வாழ்வை நாங்கள் பார்க்க முடியாத புண்ணிய வாழ்வை குறித்து எங்களுக்கு பல போதனைகளை கொடுத்து கொண்டே இருக்கிறீர் அண்டவரே நீர் எங்கள் மீது கோபம் கொண்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும் இங்கே இந்த வசனத்தில் சொல்கிறேன் நான் யூதாவின் மனிதரையும் எருசலேமின் குடிகளையும் பார்த்து சொல்ல வேண்டிய வார்த்தை உன் வாயிலே தருகிறேன் உங்களுக்கு விரோதமாக ஒரு தீங்கை உருப்படுத்துகிறேன் உங்களுக்கு விரோதமாக ஒரு காரியத்தை யோசிக்கிறேன் என்று சொல்கிறேன் ஆண்டவரே எங்களுக்கு விரோதமான காரியத்தை நீர் யோசித்தால் எங்களுக்கு விரோதமான ஒரு காரியத்தை எங்களை அளிக்கக்கூடிய எங்களை நிர்மூலமாக்கக்கூடிய எங்களை கெடுக்கக்கூடிய பெரிய ஒரு உபத்திரவத்தை நீர் எங்களுக்கு கொடுத்தீர் என்றால் நாங்கள் என்ன செய்ய முடியும் சுவாமி சோதம் குமாரா மக்களைப் போல நாங்கள் அழிந்துதான் போக வேண்டும் யோவாவின் காலத்தில் ஏற்பட்ட பெருவெள்ளத்திலே முழுகி மாண்டு செத்த மனிதர்களைப் போல நாங்கள் சாகத்தான் வேண்டும் அண்டவரே இதோ எங்களுடைய ரதங்கள் நடுக்கடலிலே கழன்று போக எங்கள் மொத்த இராணுவமும் அழிந்துதான் போகும் ஆமா ஆண்டவரே நீர் கோபம் கொண்டால் யார் நிலை நிற்க முடியும் நாங்கள் ஒரு அற்ப புழுக்கள் சுவாமி உம்மாலே படைக்கப்பட்டவர்கள் உம்மாலே கிருவையாய் வழிநடத்தப்படுகிறவர்கள் எங்களால் எங்களை கொள்ள முடியாது சுவாமி எங்களை சீர்படுத்துவதற்கு நீர்தான் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் நீர்தான் பக்கத்தில் இருந்து எங்களை சீர்படுத்த வேண்டும் ஒரு வயது குழந்தை படுக்கையிலே மலஜலம் கழித்து விட்டால் அழுது கொண்டே இருக்கும் அதற்கு வாய் விட்டு சொல்லத் தெரியாது என்னமோ தன் உடலிலே அறுவறுப்பாக இருக்கிறது தனக்கு பிடிக்காது இருக்கிறது என்று மாத்திரம்தான் அதனாலே உணர முடியுமே ஒழிய தான் அழுக்காகிவிட்டேன் எழும்பி போய் தன்னை சுத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற ஞானம் அதுக்கு கிடையாது ஆனால் அதனுடைய அழுகுரலை கேட்ட தாயோ தந்தையோ வந்தவுடனே உடனடியாக அந்த குழந்தையை தூக்கி சுத்தப்படுத்தி அதற்கு புதிய ஆடையை உடுத்தி பவுடர் போட்டு வாசனை திரவியங்களை மேல் போட்டு திரும்ப கொண்டு வந்து படுக்கையிலே படுக்க வைப்பார்கள் ஆண்டவரே அந்த தாய் தகவப்பன் இல்லாவிட்டால் அந்த குழந்தை சுத்தமாக முடியாது நீர் எங்களுக்கு உதவி செய்யாவிட்டால் பரிசுத்தாவியானவர் எங்கள் உள்ளத்திலே இருந்து கிரியை செய்யாவிட்டால் பரிசுத்த கடவுள் எங்களுக்கு பக்கத்திலே இருந்து எங்களை காக்காவிட்டால் எங்களை நாங்கள் சீர்படுத்தி கொள்ள முடியாது சுவாமி நீரே இறங்கி வாரும் எங்கள் மீது கருணை கொள்கிறவரே எங்கள் பாவங்களைக் கண்டு எச்சரிக்கிறவரே நாங்கள் மனம் திரும்ப வேண்டும் என்று சொல்லுகிறவரே இதோ எங்களை உம்முடைய கரங்களில் ஒப்படைக்கிறோம் அழுகிறோம் புலம்புகிறோம் சுவாமி எங்களை பரிசுத்தப்படுத்தி ஆசீர்வைத்து வழிநடத்தியர்களோம் ஆண்டவரே நவம்பர் எட்டு ஆகிய நேற்றைய தினம் எங்களுடைய இந்திய தேசிய வரலாற்றிலே ஒரு கருப்பு தினம் ஆண்டவரே அன்றைக்கு ஐநூறு ரூபாயும் ஆயிரம் ரூபாயும் அதற்கு மேற்பட்ட தொகைகளும் செல்லாது என்று அறிவிக்கப்பட்ட பிறகு எவ்வளவு பெரிய இடுக்கண்களை எவ்வளவு பெரிய பொருளாதார வீழ்ச்சியை எங்கள் நாடு சந்தித்தது சுவாமி ஆண்டவரே இப்போதும் புதிதாக பத்து சதவீத ஒதுக்கீடு என்ற புதிய ஒரு சட்டம் நேற்றைய தினத்தில் அம்பலுக்கு வந்திருக்கிறதாண்டவரே கர்த்தாவே அம்பேத்கர் போன்ற பெருந்தலைவர்கள் இந்திய நாட்டினுடைய அரசியல் சாசன சட்டத்தை ஏற்றும் பொழுது அவர்கள் மனதிலே இருந்தது ஒன்றே ஒன்றுதான் இது பல வகையான மக்கள் வாழ்கின்ற ஒரு பகுதி இங்கே பல வகையான பல ஜாதியான பல இழிவான தொழில்களை செய்கிற அல்லது சமூகத்தால் ஒடுக்கப்பட்டிருக்கிற படிப்பறிவில்லாத அடிப்படை வசதிகள் இல்லாத காட்டுவாசிகளும் தலித்து மக்களும் மற்றவர்களும் பெருங்குடிகளும் எல்லாரும் சேர்ந்து வாழுகின்ற ஒரு இடம் இந்த நாட்டிலே நாம் எல்லாருக்கும் ஒரே சட்டத்தை வைக்க முடியாது மிகவும் நலிந்திருக்கிறவர்களுக்காக அதை சிறப்பான ஒரு ஸ்பெஷல் கன்செஷன்ஸ் நாம் கொடுக்க வேண்டும் அவங்க பொருளாதார ரீதியாக பின்தங்கினவங்களுக்கு உதவி செய்யணும்னு சொல்லலை சுவாமி பொருளாதார ரீதியாக இன்னைக்கு நாங்கள் ஏழைகள் நாளைக்கு நாங்கள் பணக்காரங்களாகிடுவோம் ஒரு நல்ல வேலை கிடைச்சா ஆயிடுவோம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து பத்தாயிரம் ரூபாய்க்கு ஒரு வேலையில் நாங்கள் சேர்ந்துட்டோம்னா எங்களுக்கு எல்லாமே வந்து ஒரு நாளைக்கு ஆயிரம் ரூபா கூலி கிடைச்சா கூட பொருளாதார ரீதியாக அடுத்த மாதமே மேலே வந்துடுவோம் ஆனால் சமூக ரீதியாக எங்கள் மேலே வைக்கப்பட்டிருக்கிற அந்த பெயர் அந்த அவலப்பெயர் அந்த கேவலம் வந்து குழிக்கு போகும் வரைக்கும் நாங்கள் மறித்த பிறகும் எங்கள் மேலே இருக்கக்கூடிய சுவாமி இவன் இழிஜாதியான் இவன் இழிவான் தொழிலை தான் செய்ய வேண்டும் இவன் மேலேயே வரக்கூடாது இவனுக்கு எந்த உரிமைகளும் கொடுக்கக்கூடாது பள்ளிக்குள் அனுப்பக்கூடாது படிக்க வைக்கக்கூடாது இவனுக்கு எந்த விதமான வீடு கட்ட உரிமை கொடுக்கக்கூடாது பட்டா கொடுக்கக்கூடாது என்றெல்லாம் இருந்த சமயத்தில் எல்லாருக்கும் ஓட்டுரிமை வாங்கி கொடுத்தார்கள் சுவாமி எல்லாரும் சமமானவர்கள் என்று சொல்ல வைத்தார்கள் ஆண்டவரே எல்லாரும் இந்த மாதிரி மக்கள் சமூக ரீதியாக யார் தள்ளப்பட்டிருக்கிறார்களோ புறந்தள்ளப்பட்டிருக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் இந்த ஒதுக்கீடு ஒழிய இந்த புதிய சட்டமே ஒழிய பொருளாதார ரீதியாக இல்லை ஆண்டவரே நேற்றைய தினத்திலோ உச்ச நீதிமன்றத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக இருக்கிறவங்களுக்கு இந்த இடஒதுக்கீடு என்ற ஒரு கருத்து சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே நாங்கள் இதை உங்களுடைய சமூகத்திலே கொண்டு வந்து வைக்கிறோம் கத்தாவே இன்னும் சமூகத்தில் மேலவராமல் பல வகையான இழிவான நிலையில் இருக்கக்கூடிய மக்கள் முன்னேறணும் சுவாமி அதுக்கு சட்டங்கள் உதவ வேண்டும் ஆண்டவரே எத்தனையோ சட்டங்கள் நாட்டிலே இயற்றப்பட்டிருக்கிறது சுவாமி எத்தனையோ பயங்கரங்கள் ஏற்பட்டிருக்கின்றன ஆண்டவரே பரிசுத்த வேதாகமத்திலே தானியலுக்கு விரோதமான பெரும் சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் ஆண்டவரே நீர்தான் அங்கே மகிமை விளங்க பண்ணினீர் அதே ஆண் பிள்ளைகளையே பெற்றுக்கொள்ளக்கூடாது என்று எகிப்திலே சட்டம் இயற்றப்பட்டது ஆனால் அங்கு பிறந்த ஒரு ஆண் வழியாகத்தான் பெரிய இரட்சிப்பே நீர் அந்த மக்களுக்கு கொடுத்தீர் ஆண்டவரே மக்களுக்கு விரோதமான நியாயமில்லாத சட்ட திட்டங்கள் இயற்றப்படும் பொழுதும் செயல்படுத்தப்படும் பொழுதும் கர்த்தர் இறங்கி வருகிறீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் இந்த நாளிலும் ஆண்டவரே ஏழை எளிய மக்கள் சமூக ரீதியாக பொருளாதார ரீதியாக அல்ல அல்லது அவர்களுடைய ஆன்மீக ரீதியாக அல்ல அவர்களுடைய மத ரீதியாக அல்ல சமூக ரீதியாக யார் யாரெல்லாம் புறந்தள்ள அவங்களுக்கு எல்லா உரிமைகளை பெற்றுத் தருகிற கர்த்தாதி கர்த்தராக நீர் எழும்பி வாரும் சுவாமி கர்த்தாவே நற்காரியங்களை செய்வதற்கு எங்களுக்கு நல்ல சிந்தனையை தாரும் எங்களுக்கு நல்ல கைகளை தாரும் நல்ல பலத்தை தாரும் நல்ல மக்கள் கூட்டத்தை தாரும் எப்பொழுதும் நாங்கள் நேரிய சிந்தனை உடையவர்களாக கர்த்தருக்கு பிரியமானவர்களாக கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றியவர்களால் மாத்திரம் இருக்கு எங்களுக்கு அருள் பாராட்டும் எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதியும் சுவாமி எங்கள் குடும்பங்களிலே இருக்கக்கூடிய தேவைகள் கவலைகள் பாரங்கள் எல்லாவற்றையும் தாமே உம்முடைய சமூகத்திலே ஏற்று அங்கீகரித்து எங்களுக்கு பதில் கொடுத்து எங்களை ஆசிர்வதி கர்த்தாவே நாங்கள் அதிகமாக சஞ்சலப்படுகிறோம் ஆண்டவரே நிறைய பெற்றோர் சுவாமி தங்களுடைய பிள்ளைகளை கஷ்டப்பட்டு படிக்க வைத்து லோன் போட்டு தங்களுடைய மிடில் எல்லாம் ரொம்ப நாயாலையை போல அலைஞ்சு வேலை செஞ்சு சம்பாதிச்சு பிள்ளைகளை உருவாக்குறாங்க ஆனால் அந்த பிள்ளைங்க படித்து ஒரு பிஏவோ அல்லது ஒரு பெரிய என்ஜினியராகவோ அல்லது டாக்டராகவோ உயர்நிலைக்கோ வந்துட்டு வந்து வெளிநாட்டுக்கு போயிட்டு கை நிறைய சம்பாதிக்க ஆரம்பித்த உடனே தாய் தகப்பனை கைவிட்டுறாங்க சுவாமி அவங்க சொல்ல கேட்பதில்லை அவர்களுக்கு அடங்கி இருப்பதில்லை அவர்களுடைய வார்த்தைகளை துச்சமாய் மதிக்கிறார்கள் ஏதாவது ஒரு வார்த்தையை சொல்லி காயப்படுத்துகிறார்கள் அண்டவரே இந்த காலை வேளையில் அப்படிப்பட்ட சஜ்ஜலத்தோடு இருக்கக்கூடிய எல்லா பெற்றோரையும் நாங்கள் நினைக்கின்றோம் கத்தாவே என் பிள்ளை என்னை மதிக்கவில்லை என் மகள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை என்னை கண்டவிதமாய் பேசுகிறான் பேசுகிறாள் என்று சொல்லி கலங்குகிற எல்லா பெற்றோருடைய கலக்கத்தையும் கர்த்தர் கேட்டு அங்கலாய்ப்பை ஆசீர்வதித்து அண்டவரே அவர்கள் அதிலிருந்து கிருப செய்தருளும் அண்டவரே எங்கள் நாட்டிலே உள்ள எல்லா மக்களையும் நீர் ஆசிர்வித்திருக்கலாம் சுவாமி ஒவ்வொருவருக்கும் தேவையான கிருவை வரங்களை தாரும் நீர் எங்களை ரட்சிக்கிற இருக்கிறீர் இதோ நான் என்னுடைய வழிகளை என் நான் மனம் திரும்பவும் இந்த மக்களுக்கு நற்காரியங்களை செய்யவும் அவர்கள் தங்களுடைய வழிகளையும் தங்கள் கிரியைகளையும் சீர்படுத்தி கொள்ள அவர்களுக்கு புத்தி சொல் என்று சொல்கிறேன் இதோ தினமும் எங்களுக்கு பரிசுத்த வசனத்தின் மூலமாய் எங்களுக்கு எச்சரிப்பு ஆண்டவரே புத்தி வருகிறதாண்டவரே வழிநடத்துதல் வருகிறது சுவாமி அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு உமக்கு சாட்சிகளாக வாழ தாரும் ஏசி என்ற நல்ல ஆண்டவர் இம்மட்டும் எங்களோடு இருந்ததைப் போல இனிவரும் காலங்களில் எங்களை ஆசீர்வைத்து பராமரித்து பாதுகாக்க வேண்டுமாய் திருப்பாதம் பணிந்து வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனில் பரமபிதாவே அமேன் என்று மாறாத நல்ல கடவுள் நம்மோடு கூட இருந்து அவர் நமக்கு விரோதமாய் யோசிக்கிற காரியங்களும் அவர் நமக்கு விரோதமாய் ஏற்படுத்துகிற உருப்படுத்துகிற தீங்கும் நம்மை அண்டாதபடிக்கு நம்மை அழித்து விடாதபடிக்கு நித்தியானந்த பாக்கியத்தில் நாம் எப்பொழுதும் சேர்ந்திருக்க கர்த்தர் கிருபையும் தெய்வம் முத்தாசம் செய்து நம்மை வழிநடத்தி பலப்படுத்தி ஆசீர்வைத்து ஒவ்வொரு நாளும் தம்முடைய பிள்ளைகளாக வழிநடத்தி காப்பாராக அமீன்